my dad's making it hurt. ஹாய் ஹலோ வணக்கம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ஆல்ரவுண்டர் பட்டதாரி சேனல். கொஞ்ச நாளாகவே நீங்கள் எல்லோரும் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபோர் வீலர்ஸில் கிராஷ் கார்ட் அதாவது பம்பர் புல்பார்னு சொல்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸை ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறது. இந்த பம்பரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு 5000-8000 வரை தமிழ்நாடு போலீஸ் ஃபைன் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் வர January 1st இருந்து இதை யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடியே ஃபோர் வீலர்ஸில் இதை இன்ஸ்டால் பண்ணுறத கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க, ஆனால் அதை யாரும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல. ரீசெண்டாக சென்னை ஹைகோர்ட்டில் இதை பற்றி ஒரு பொதுநல வழக்கு போட்டாங்க. அதனால தான் இப்போது எல்லா இடத்துலையும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. நார்மலாக எல்லாரும் இந்த பம்பரை எதுக்காக இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா, நமக்கு முன்னாடி போகிற வண்டியோ இல்லை நமக்கு பின்னாடி வர வண்டியோ நம்ம வண்டியை இடிக்கும்போது அதிகமான டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னு தான். முக்கியமாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற பம்பர் காரோட என்ஜினை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு தான். இது நல்ல விஷயம் தானே? பம்பர் இருந்தால் நம்ம காருக்கு தானே சேஃப்டி? அதுக்கு எதுக்கு கேஸ்லாம் ஃபைன்லாம் போடுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ முழுக்க முழுக்க லைஃப் சேஃப்டி சம்மந்தப்பட்ட வீடியோ. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து தட்டி விடுங்க. முதல்ல நம்ம இந்த பம்பர் என்ன பண்ணோம், இதனால் நமக்கு என்ன யூஸ் இருக்குன்னு பார்ப்போம். புல் பார்னு சொல்கிற பம்பர் நம்ம வண்டியில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம்னா எங்கேயாவது இடிக்கும்போது உருவாகிற கொலிஷன் ஃபோர்ஸ் அதாவது மோதல் சக்தியை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் நம்ம வண்டிக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படாமல் தடுத்துடும். இது நல்ல விஷயம் தானே? இதை ஏன் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னு யோசிக்க தோணும். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியாமலே லுக்குக்காகவும் காரோட சேஃப்டிக்காகவும் பம்பரை இன்ஸ்டால் பண்ணுறாங்களே தவிர லைஃப் சேஃப்டின்ற ஒரு விஷயத்தை பற்றி யாரும் யோசிக்கிறது கிடையாது. நம்ம எல்லோரும் கார் வாங்கும்போது அந்த காரோட சேஃப்டி எப்படின்னு பார்த்து வாங்குவோம். அதில் முக்கியமாக ஏர் பேக் இருக்கா இல்லையான்னு கேட்குறோம், ஆனால் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டோம். ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆக்சிடென்ட் ஆகும்போது சீட் பெல்ட் அண்ட் ஏர் பேக் நம்மளை காப்பாற்றும்னு. ஆனால் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்காமல் பண்ணுற தப்புனால பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. முதல்ல சீட் பெல்ட் அண்ட் ஏர் பேக்னா என்ன, அது என்ன பண்ணோம், அதனால் நமக்கு என்ன சேஃப்டி இருக்குது, அதுக்கும் பம்பருக்கும் என்ன சம்மந்தம்னு பார்ப்போம். ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த கொலிஷன் ஃபோர்ஸ் நம்மளை ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் தள்ளும். அப்படி தள்ளும்போது ஸ்டீரிங் அல்லது டேஷ்போர்டில் நம்ம இடித்து அடிபடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அந்த சிச்சுவேஷனில் நம்மளை பாதுகாக்கிற வேலையை தான் சீட் பெல்ட் அண்ட் ஏர் பேக் வேலை செய்யுது. இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், சீட் பெல்ட் அண்ட் ஏர் பேக் தனித்தனியாக ஒர்க் ஆகிற மெக்கானிசம் கிடையாது. ஆக்சிடென்ட் ஆகும்போது ரெண்டுமே ஒரே நேரத்தில் வேலை செய்யணும், அப்போ தான் நமக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்தாமல் பாதுகாக்கும். சீட் பெல்ட் ஒரு லாக்கிங் மெக்கானிசமில் ஒர்க் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே சீட் பெல்ட் இழுக்கும்போது அப்போ தான் அந்த லாக்கிங் மெக்கானிசம் ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் சீட் பெல்ட் போட்டிருக்கும் போது முன்னாடி எதையாவது எடுக்க கொஞ்சம் முன்பக்கமாக சாயும் போது சீட் பெல்ட் ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஆனால் அதுவே சீட் பெல்ட்டை கை வச்சு வேகமாக இழுத்து பாருங்கள், உடனே ஸ்டக் ஆகி நிற்கும். இதுதான் அந்த லாக்கிங் மெக்கானிசம். ஸோ சடன் இம்பேக்ட் வரும்போது சீட் பெல்ட் டைட் ஆகி நம்மளை ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் பண்ணாமல் தடுக்கும். அண்ட் ஏர் பேக் ஓப்பன் ஆகிறதுக்கு கரெக்டான பொசிஷனில் நம்மளை வச்சுக்கும். இதுதான் சீட் பெல்ட்டோட முக்கியமான வேலை. ஏர் பேக்கோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் நடக்கும்போது நம்ம ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போகிறப்போ நம்மளை ஸ்லோ டவுன் பண்ணணும், அதுவும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் பண்ணணும். ஏர் பேக் ஆக்சிடென்ட் நடக்கும்போது நம்ம ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போய் ஸ்டீரிங் அல்லது டேஷ்போர்டில் அடிபடாமல் நம்ம தலை கழுத்து அண்ட் மார்பு பகுதியை பாதுகாக்கும். மோஸ்ட்லி ஃப்ரண்ட்டில் டிரைவருக்கு ஸ்டீரிங்கில் ஏர் பேக் இருக்கும், கோ பேசஞ்சருக்கு டேஷ்போர்டில் ஏர் பேக் இருக்கும், சில டாப் வேரியன்ஸில் சைட் டோர்ஸ் அண்ட் பி ஆர் சி பில்லர்ஸில் இருக்கும், அதை கர்டைன் ஏர் பேக்னு சொல்லுவாங்க. இப்போது ஏர் பேக் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்ப்போம். ஏர் பேக் செட்டப்போட காம்பனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிராஷ் சென்சார் இருக்கும், எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இருக்கும், ஹீட்டிங் எலிமெண்ட் இருக்கும், அண்ட் ஏர் பேக் இருக்கும். ஆக்சிடென்ட் நடக்கும்போது வண்டியோட ஸ்பீட் ரொம்பவே வேகமாக குறையும். அந்த வேகத்தை கிராஷ் சென்சார் சென்ஸ் பண்ணி இந்த கொலிஷன் கம்மியாக இருக்கா இல்லை ரொம்ப அதிகமாக இருக்கான்னு கேல்குலேட் பண்ணி ஏர் பேக்கை ஓப்பன் பண்ண சொல்லலாமா வேணாமான்னு டிசிஷன் எடுக்கும். இம்பேக்ட் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறம் கிராஷ் சென்சார் ஏர் பேக்கோட எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டுக்கு சிக்னல் அனுப்பி ட்ரிகர் பண்ணும். ட்ரிகர் ஆன உடனே ஹீட்டிங் எலிமெண்ட்டுக்கு கரண்ட் சப்ளை வரும், அதனால் அது ரொம்ப ஹீட் ஆகும். ஹீட்டிங் எலிமெண்ட் ஹீட் ஆனதும் ஒரு கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்தும்.
அந்த எக்ஸ்ப்ளோஷனில் தான் ஏர்பேக்குக்கு தேவையான நைட்ரஜன் கேஸ் ஆர் ஆர்கான் கேஸ் கிடைக்கும். இந்த கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷனால் உருவாகிற நைட்ரஜன் அல்லது ஆர்கான் கேஸ் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இந்த ப்ராசஸ் எல்லாமே ஆக்சிடென்ட் ஆனதும் சில மில்லி செகண்ட்ஸ்லேயே நடக்கும். ஏர்பேக் நார்மலாக நைலான் மெட்டீரியலில் தான் இருக்கும், அதில் சின்ன சின்ன ஹோல்ஸும் இருக்கும். ஏர்பேக் ஸ்டக் ஆகாமல் ஈஸியாக வெளியே வர்றதுக்கு டால்காம் பவுடர் இல்லைனா கார்ன் ஸ்டார்ச் மேலே அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஏர்பேக் வெளியே வரப்போ புகை மாதிரி வரும். கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷனால் உருவாகின கேஸ் ஏர்பேக்குக்கு 40 மில்லி செகண்ட்ஸில் ஃபில் ஆகும். அண்ட் ஃபில் ஆகும்போது 322 km/h ஸ்பீடில் ஏர்பேக் வெளியே வரும். அதோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை சிமிட்டுறதை விட ஸ்பீடாக இருக்கும். ஆக்சிடென்ட் ஆகிறப்ப நம்ம தலை ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போய் இடிக்கும் போது ஏர்பேக் ஓப்பன் ஆகி நம்மளை இடிக்காமல் தடுக்கும். தலை ஏர்பேக்கில் போய் பட்டதும் அதில் இருக்கிற நைட்ரஜன் கேஸ் ஏர்பேக்கில் இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக உடனே வெளியே போயிடும். ஏர்பேக்கில் இருந்து நைட்ரஜன் கேஸ் உடனே வெளியே போகலைன்னா தலை ஏர்பேக்கில் பட்டு பவுன்ஸ் ஆகி திரும்பவும் அடிபடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் உடனே வெளியே போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு லைட்டாக எதனால் பம்பர் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்கன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஆக்சிடென்ட் நடக்கும்போது அதோட கொலிஷன் ஃபோர்ஸை பம்பர் அப்சர்வ் பண்ணுறதுனால கிராஷ் சென்சருக்கு போக வேண்டிய அந்த ஃபோர்ஸ் கரெக்டாக போகாது. ஸோ ப்ராப்பர் சிக்னல்ஸ் பாஸ் ஆகாது. இதனால் பெரிய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது ஏர்பேக் ஓப்பன் ஆகாமல் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த காரணத்தினால தான் இப்போது பம்பரை ரிமூவ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தான் ரூல் போட்டாலும் சில பேர் நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டால் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு இப்போது கலட்டி வச்சுட்டு அப்புறமா திரும்ப மாட்டிப்பாங்க. நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த வீடியோவை இங்கே பதிவு பண்ணுறதுக்கு காரணம் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அண்ட் அவங்க பண்ணுற தப்புனால வரப்போகிற ஆபத்தை தடுக்கணும்னு தான். என்னால் முடிஞ்ச வர உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரில் பம்பர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் வண்டி முக்கியமாக இல்லை உங்கள் லைஃப் முக்கியமானு கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பம்பரை பேன் பண்ணதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அண்ட் மறக்காமல் ஆல்ரவுண்டர் பட்டதாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.